அகத்திய மகான் இந்த வீடியோவில் உயிரும் உடலும் வரும் திசை பற்றி சொல்கிறார். உயிரும் உடலும் எந்த திசையில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. மனித உயிர் எப்படி உருவாகுது, எப்படி வந்து தேவர்கள் கையிலிருந்து அந்த வாசி நம்மளுடைய தாயுடைய கருவறைக்கு எப்படி வருது அப்படின்னு ஆல்ரெடி ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலயமா சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். நம்மளுடைய தாய் தந்தையுடைய வெளி சுவாசத்தில் தான் அந்த உயிர் வந்து கலக்குது. கலந்து தான் நம்ம தந்தையுடைய பிந்தோணம் மூலயமா தான் நம்ம தாயுடைய கருவறைக்கு போகுது அந்த உயிர். ஆனால் அந்த உயிர் வளர வளர அது வளரக்கூடிய மரபணு விஷயம் வந்து நம்மளுடைய தாய் தந்தையுடைய உடல் அமைப்பில் தான் அந்த உயிர் வளருது. அந்த உடல் அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம தாய் தந்தையுடைய குலதெய்வத்தை சார்ந்தது தான் அந்த உடல் அமைப்பு. உடல் அமைப்பு எல்லாமே வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்டது. இப்போ உடல் எந்த திசையில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தா நம்ம தாய் தந்தையுடைய மரபணுல கலந்தது தான் நம்மளுடைய உடல். அதனால் நம்மளுடைய உடல் அப்படின்றது வந்து நம்மளுடைய குலதெய்வம் கொடுத்தது தான். உடல், மனம், ஆன்மா எல்லாமே உடல் சம்மந்தப்பட்டது தான், உயிர் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஏன்னா அந்த உடல் தான் திரும்பவும் குலதெய்வத்தை நோக்கி பயணிக்குது, அந்த மனம் தான் திரும்பவும் குலதெய்வத்தை நோக்கி பயணிக்குது. இந்த உடல் வந்து எந்த திசையை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தா எல்லா குலதெய்வமும் மேற்கில் உட்காந்து கிழக்கு நோக்கி தான் பார்க்குது. அதனால் நம்மளுடைய உயிர் வந்து கிழக்கு திசையில் இருந்து பயணித்து தான் நம்ம குலதெய்வத்தை நோக்கி பயணித்து தான் அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய தாயுடைய கருவறையில் நம்மளுடைய உடல் வளர ஆரம்பிக்குது. இதுதான் உண்மையான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடல் பயணப்பட்டு வர்றது கிழக்கில் இருந்து தான் வருது. அதனால தான் எல்லாருமே உடல் பலமாகணும் அப்படின்னா நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் எல்லாருமே நாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய யோகா பண்ணுறோம், எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி ஏன் பண்ணுறோன்னா நம்முடைய உடல் பலமாகணும் அப்படின்னா எல்லா சித்தர்மான்களும் சொல்கிறது கிழக்கு நோக்கி வந்து எந்த யோகா பண்ணாலும் உடல் பலமாகும், ஆனால் உயிர் பலமாகுமா அப்படின்னு பார்த்தா உயிர் பலமாகவே ஆகாது. ஏன்னா உயிர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தாயுடைய கருவறையில் வரக்கூடிய அந்த உயிர் வந்து வடக்கில் இருந்து தான் வருது. வடக்கில் இருந்து தான் அந்த காற்று வந்து நம்ம தந்தையுடைய வெளி சுவாசத்தில் கலந்து அதன் மூலியமாக தந்தையுடைய விந்தணு மூலியமாக நம்ம தாயுடைய கருவறைக்கு பயணிக்குது அந்த காற்று. அந்த காற்று அப்படின்றது தான் உயிர். அந்த உயிர் வந்து வடக்கில் இருந்து தான் வருது. வடக்கில் தான் தேவர்கள் எப்பயுமே ஆட்சி செய்கிறாங்க. அதனால் வடக்கில் இருந்து அந்த காற்று நம்ம தாயுடைய கருவறைக்கு வந்து அதன் மூலியமாக தான் நம்மளுடைய உயிர் தாயுடைய கருவறையில் உடலோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. இப்படி தான் நம்மளுடைய உயிரும் உடலும் வரக்கூடிய திசைகள் வந்து இதுதான். உடல் வந்து கிழக்கில் இருந்து வருது குலதெய்வத்தின் மூலியமாக, உயிர் வந்து தேவர்கள் மூலியமாக வடக்கில் இருந்து வருது. இப்படி வந்து தான் நம்ம உடலும் உயிரும் சேர்ந்து நாம் பயணிக்கிறோம். இப்படி வடக்கிலிருந்து வந்த அந்த உயிர், கிழக்கிலிருந்து வந்த நம்மளுடைய உடல், இது ரெண்டுமே கலந்து தான் நாம் நம்ம வாழ்க்கையில் பிறந்து நல்லபடியாக வளர்ந்து மேல்நிலை அடைகிறோம். இப்படி மேல்நிலை அடைஞ்ச நாம் இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடலை எடுத்துகிட்டு போய் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் புதைச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா மேற்கு திசையை நோக்கி தான் நம்மளுடைய உடலை கொண்டு போய் நல்லபடியாக வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லாட்டி வந்து எரிச்சிடுறாங்க. இப்படி ஏதாவது உடலை வந்து நம்மளை சார்ந்தவங்க அந்த உடலுக்கு என்ன இறுதி மரியாதை செய்யணுமோ அதை செஞ்சிடுறாங்க.
இதுதான் இப்படி தான் நம்மளுடைய உடல் வந்த திசை வந்து கிழக்கில் இருந்து தான் வந்திருக்கு, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்மளுடைய உயிர் வந்து வடக்கிலிருந்து வந்த அந்த உயிர் எந்த திசையை நோக்கி பயணிக்குது திரும்ப அப்படின்னு பார்த்தா தெற்கு நோக்கி தான் பயணிக்குது. அந்த உயிர் இறந்ததுக்கப்புறம் அந்த உயிரான அந்த வாசி தெற்கு நோக்கி பயணித்து திரும்பவும் அது வந்து வடக்கிலுக்கு வந்து திரும்பவும் அது வடக்கில் இருந்து திரும்ப ஒரு ஜனத்தை நோக்கி பயணிக்குது. இப்படி தான் வந்து உயிர் வந்து வடக்கிலிருந்து வந்து தெற்கு நோக்கி போய் திரும்ப வடக்கிலிருந்து வருது. ஆனால் அதே மாதிரி உடல் வந்து கிழக்கில் இருந்து வந்து மேற்கு நோக்கி பயணித்து திரும்பவும் கிழக்கில் இருந்து அந்த உடல் பயணித்து வருது. இப்படி தான் உடலும் வரக்கூடிய திசை, இப்படி தான் உயிரும் வரக்கூடிய திசை, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் மகத்திய மகன் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பயணித்து வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அகத்திய மகான் அப்படின்றது புனிதவாசி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகத்திய மகான் அப்படின்றது வந்து மிகப்பெரிய புனிதவாசி. அந்த புனிதவாசி வடக்கில் இருந்து ஒரு ஒரு பிறவியாக எடுத்து 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 தான் தெற்கு நோக்கி பயணித்து திரும்பவும் வடக்கு நோக்கி பயணிச்சிருக்கு. இதுதான் உண்மையான விஷயம், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிர் அப்படின்றது வந்து நம்மளுடைய மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்று தான் வடக்கில் இருந்து வருது. அதே மாதிரி நம்மளுடைய உடல் கிழக்கில் இருந்து குலதெய்வத்தின் மூலியமாக தான் நம்ம தாயோட கருவறைக்கு போகுது. இதுதான் உடலும் உயிரும் வரக்கூடிய திசை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள், வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.